ஈஸியாகும், அதே சமயம் சாப்பிட ரொம்ப டேஸ்டாகும். இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போறோம். இன்னைக்கு என்னோட ஸ்டைல கார்லிக் பிரான் செய்ய போறேன், வாங்க பாக்கலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம செல்வி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க மொபைல தேடி வரும். கார்லிக் பிரான் செய்யறதுக்கு நான் 1 கிலோ எறா எடுத்துக்கங்க. எறா க்ளீன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம முதல்ல மசாலா ரெடி பண்ணிடுவாங்க. 1 கிலோ எறாவுக்கு என்னன்னா 50 கிராம் பெரிய பூண்டு பல்லி எடுத்துக்கங்க. நான் அந்த பூண்டை உரல்ல போட்டு இடிச்சுக்க போறேங்க. உங்ககிட்ட உரல் இருந்தால் உரல் இடிச்சுக்குங்க, அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி இடிச்சுக்கணுங்க பூண்டை. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மசாலா செய்யும் போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். கடாய் காஞ்சிச்சுங்க, நம்ம இப்ப எண்ணெய் விட்டுக்குவோம். நம்ம இடிச்சு வச்ச பூண்டை இப்ப எண்ணெயில போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு அரை வேக்காடு இருந்தா போதும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. நான் பூண்டு போட்டு அரை வேக்காடு ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஏன் ஆஃப் பண்ணேன்னா அப்போதான் பூண்டோடைய சாறு வந்து எண்ணெயில் இறங்கும். உங்களால் இனிமேல் செய்ய முடியலன்னா எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இடித்த பூண்டை அதை போட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க, கால் டீஸ்பூனு. ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலா ஊறுட்டங்க, அதுக்குள்ளே நம்ம இறவை க்ளீன் பண்ணி வந்துடலாம். இறைவனை க்ளீன் பண்ணி 3 வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ ரெடி பண்ண மசாலா எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ திக்காக இருக்கு, பூண்டு சாரம் நல்லா இறங்கியிருக்குது. இப்போ இந்த மசாலாவை நம்ம சுத்தம் பண்ணி வச்சு இறைவில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்துக்கலாங்க. பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச கார்லிக் பிரானை நம்ம அடுப்பில் போட போகிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே அரைச்சிக்கோங்க, கடையிலெல்லாம் வாங்காதீங்க. அது ஏன்னா அழுகின பூண்டு கெட்டு போன இஞ்சி அதுவும் இல்லாமல் கெமிக்கலாக சேர்க்குறாங்கங்க, அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் கெட்டு போகாமல் இருக்குன்னா அதில் கல் உப்பு போட்டுக்கு அரைங்க. ஆனால் வெளியே வைக்கலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜு உள்ளவும் வைக்கலாம், அது கெட்டு போக 1 வாரம் தாங்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்த
ரெசிபி நம்ம இறால் மட்டும் இல்லைங்க, சிக்கன் மீன் இதில் எதில் ஒன்றா நம்ம செய்யலாங்க. மீனில் செய்கிறதா இதே போல் மசாலா கலந்து நம்ம ஊற வச்சு பேன்லேயோ இல்லை கடாயிலையோ கூட நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கார்லிக் பிரான் ரெடி ஆயிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க ஃபேமிலியில செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்க. இதே போல ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணேன். பை பை, டாடா.